வணக்கம் நண்பர்களே, தமிழா தமிழா பக்கத்துலேருந்து சவுதி சதீஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உங்களுடைய இமேஜ், வீடியோ, அப்ளிகேஷன் இது எல்லாமே வந்து மறைச்சி வைக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷன் தான். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம நிறையவே போட்டிருக்கோம். நம்மளுடைய பழைய வீடியோஸில் போய் பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணுன்னா கால்குலேட்டரு, டயல் பேடு, அப்புறம் வந்து கிளாக்கு, இந்த மாதிரி நிறைய இதில் வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸை வந்து ஹைட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி வீடியோஸ் நம்மளும் நிறைய போட்டிருக்கோம். ஸோ அது இருக்குது. பட் இருந்தாலும் இது வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. பட் வந்து இது வந்து அப்ளிகேஷன் இருந்தாலும் அது யாராலையும் ஆப்ரேட்டே பண்ண முடியாது, ஓப்பனே ஆகாது. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக மாடிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து அதை நேரில் பார்க்கும்போது தான் புரியும். ஸோ எந்த அளவுக்கு அது மாடிஃபை பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம வீடியோவில் பார்ப்போம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து புரியும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போவோம். இது வரைக்கும் தமிழா தமிழா சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களது வந்து ஏதாவது ஒரு நோட் பேடில் வந்து உங்களுடைய ஜிமெயில் ஐடியை எழுதிக்கோங்க. ஸோ எழுதிக்கிட்டு அதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. காப்பி பண்ணிவிட்டு இப்போ பேக் வந்துடுங்க. ஸோ இது எதுக்குன்றதை நான் அப்புறம் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு கீபேடு. அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதோடய இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் வந்து எனபிள் கேட்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஎஃப் போர்டுன்னு இருக்குல்ல, அது ஜஸ்ட் எனபிள் கொடுத்துங்க. இந்த இடத்துல ஓகே கொடுத்துங்க. ஓகே கொடுத்துட்டு இப்போ பேக் பட்டனை கிளிக் பண்ணுறேன். ஸோ அடுத்தது ஸ்டெப் 2. ஸோ இதுலேயும் வந்து இந்த ஆப்ஷனும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கீபேடோட ஆப்ஷனு. அடுத்தது எனபிள் கொடுங்க. ஸோ அடுத்தது நெக்ஸ்ட்டு கொடுங்க. அடுத்தது எனபிள் கொடுங்க. எனபிள் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் வந்து பாஸ்வேர்டை வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போதைக்கு நான் டன் கொடுக்குறேன். ஸோ அடுத்தது நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். திரும்பவும் அதே பாஸ்வேர்டை நான் கொடுத்துக்கிறேன். அகெயின் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு இந்த இடத்துல கண்டினியூ கொடுக்குறேன். கொடுத்துட்டோம்னா இந்த இடத்துல வந்து இமெயில் ஐடி கேட்கும். ஸோ இது வந்து எதுக்காகனா இந்த இமெயில் ஐடி, சப்போஸ் நீங்கள் பாஸ்வேர்டு மறந்துட்டீங்க, ஸோ அந்த மாதிரி சமயத்தில் வந்து ரெக்வயர் பண்ணுறதுக்காக வேண்டி தான் இந்த இமெயில் ஐடியை நம்ம போடுறது. ஸோ இப்போ நம்ம அந்த இமெயில் ஐடியை இங்கே வந்து காப்பி பண்ணியிருந்தோம்ல, ஸோ நான் அதை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல டன் கொடுக்குறேன். டன் கொடுத்தவுடனே செலக்ட் யுவர் செக்யூரிட்டி கொஸ்டின் கேட்குது. ஸோ உங்களுக்கு தேவையான கொஸ்டினை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் இதில் வந்து உங்களுக்கு நிறைய கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் யுவர் பெட் நேம், ஹூ இஸ் யுவர் ஃபேவரட் டீச்சர், ஸோ அந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. ஆக்டர், ஆக்டர்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு தேவையான மாதிரி ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நான் பெட் நேமே கொடுக்குறேன்னு கொடுத்துட்டு ஆன்சர் ஒன்று நீங்களே வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்னோடய நெக் நேம் இது தான், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை அப்படி தான் கூப்பிடுவாங்க. ஸோ அதனால் வேண்டி நான் வந்து இந்த நேமே கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கொடுத்துட்டு இந்த இடத்துல டன் கொடுத்துக்கிறேன். டன் கொடுத்தவுடனே இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகாது. என்ன கட்டுது பார்த்தீங்கன்னா, என்டர் பாஸ்வேர்ட் வேல்யூ டிஎன்டிஎஃப் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. ஸோ திரும்ப ஒரு தடவை கூட உங்களுக்கு ட்ரை பண்ணி காட்டுறேன். ஸோ ஓப்பனே ஆகாது. ஸோ இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, யாருமே வந்து அதில் இருக்கிறத வந்து பார்க்கக்கூடாது, விடக்கூடாது அப்படின்றதுக்காக வேண்டி ரொம்ப ரொம்ப செக்யூராக இது ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வேண்டி தான் இதை எடுத்து நம்ம பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒன்றுமே நம்மளால் பண்ண முடியல. ஸோ ஓப்பன் பண்ணவுடனே அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும், பாஸ்வேர்டு தப்பு அப்படின்ற மாதிரி ஆஃப் ஆகிடும். ஸோ இதை வந்து நம்ம எப்படி வந்து ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன் இப்போது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய நோட் பேடு இல்லைனா வந்து மெசேஜ் ஆப்ஷன்ஸ் ஏதாச்சும், அதாவது நார்மலாக வந்து டயல் பேடில் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ டயல் பேடில் இதில் போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகாது. ஸோ அது கூட வேணாட்டு ஒரு டெமோ ஒன்று நான் பண்ணிடுறேன். ஸோ நம்ம கொடுத்துருக்க வந்து பாஸ்வேர்டை நான் வந்து இங்கே கொடுக்குறேன். ஓப்பன் ஆகுதான்னு பாருங்கள். ஓப்பன் ஆகாது, கால் தான் போகுது. இப்போதைக்கு கட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா
மெசேஜ் ஆப்ஷன் நான் கொடுக்குறேன். மெசேஜ் இல்லை வந்து உங்களுக்கு வந்து நோட் பேட் இது ரெண்டுத்தில் வந்து ஓப்பன் ஆகும் சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அங்கே கொடுத்த பாஸ்வேர்டை நீங்கள் பார்த்தீங்க 1 2 3 5 6 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்த உடனே இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கீபோர்டு வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ பார்த்தீங்கனாலே புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி மெசேஜ் அண்டு வந்து உங்களுக்கு வந்து நோட் பேடு இது ரெண்டுத்தில் மட்டும்தான் இது வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதனால் நான் நோட் பண்ணிங்க, அதுவும் அந்த கரெக்டான இது யூஸ் பண்ணால் மட்டும்தான் ஓப்பன் ஆகும். ஸோ இதுலேயும் ஒரு சின்னதாக ஒரு சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். முன்னாடி வந்து நீங்கள் வந்து ஆஷ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதையும் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது தேவைனாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ப்ளஸ் பட்டன் இருக்கும். ப்ளஸ் பட்டனை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான மாதிரி ஃபோட்டோஸ், வீடியோஸ், ஃபைல்ஸ், ஃபோல்டர், ஆப்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ உதாரணத்துக்கு நான் வந்து ஃபோட்டோஸை கொடுக்குறேன். ஃபோட்டோஸை கொடுத்தா உங்களுக்கு வந்து நேம் என்ட்ரி பண்ணணுமான்னு சொல்லி நான் உதாரணத்துக்கு ஒரு சாம்பிளுக்கு வந்து ஒரு ஏன்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவே கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இதில் தேவைனாலும் சூஸ் பண்ணி அந்த ப்ளஸ் ஐக்கனை கொடுத்துட்டு உங்களுக்கு தேவையான ஃபோட்டோவை வந்து இதில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உதாரணத்துக்கு நான் ஒரு ஃபோட்டோ வந்து சூஸ் பண்ணுறேன். கொடுத்துட்டு டன் கொடுத்துறேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்ததுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து கேலரியில் சேவ் ஆகிருக்காது. ஸோ அது வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தது வந்து செட்டிங்ஸ் ரைட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் சேம் ப்ராசஸ் தான் வந்து வீடியோஸ் ஃபைல்ஸ் எல்லாமே வந்து இது பண்ணுறது. ரைட்டில் இருக்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த செட்டிங்ஸ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி காட்டும். ஸோ அடுத்தது வந்து பாஸ்வேர்டு இதில் இருக்கும். நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பழைய பாஸ்வேர்டை கொடுத்துட்டு நியூ பாஸ்வேர்டு கொடுத்து கன்ஃபார்ம் கொடுத்து பாஸ்வேர்டை வந்து இதில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆக்சஸ் வந்து இது பண்ணுறதா இருந்தால் இந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் வந்து மூணாவது இருக்க ஆப்ஷனில் கிளிக் பண்ணி இந்த ஆக்சஸ் வந்து ஆஃபில் இருக்கும். ஸோ இதை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. இது வந்து ஆப் லாக்லாம் கொடுக்குறதா இருந்தால் உங்களுக்கு வந்து இது உபயோகப்படும் சரிங்களா. ஸோ அதுக்காக வேண்டி தான். ஸோ அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து ஆஷ் யூஸ் பண்ணுறதா இருந்தால் இது வந்து ஆஃபில் இருக்குது. ஸோ இந்த வந்து ப்ரெஸ் ஆஷ் பட்டன் ஆஃப்டர் கரெக்ட் பாஸ்வேர்ட் இன்டூ டிஎஃப் கீபோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து 1 2 3 4 5 6 அப்படின்னு நான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்பர் வச்சுக்கலாம். ஸோ அந்த நம்பர் மட்டும் போட்டால் போதுமா அப்படின்ற மாதிரி கேட்குது. இல்லை உங்களுக்கு ஆஷ் வேணும்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா இதை எனேபிள் கொடுத்துட்டு நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் சரிங்களா. ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் தான் இது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இப்போ பாருங்கள் ஸோ இந்த மாதிரி வருது. ஸோ திரும்பவும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் ஐக்கான கொடுக்குறேன். இதில் வந்து வீடியோஸு, ஃபோல்டரு, ஃபைல்ஸு இது எல்லாமே சேம் ப்ராசஸ் தான். இப்போ ஒரு நம்ம இமேஜை பண்ண மாதிரி தான். ஸோ அடுத்தது ஆப்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இது தேவைனா நீங்கள் வந்து ஃபோல்டரும் வந்து இது பண்ணிக்கலாம், ஆப்பும் வந்து இதில் வந்து ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன் தான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் ஐக்கான கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்க எல்லா அப்ளிகேஷனுமே வந்து இதில் வந்து தெரியும் சரிங்களா. பாருங்க உங்கள் மொபைலில் இருக்க எல்லா அப்ளிகேஷனுமே இதில் வந்து தெரியும். ஸோ இதை நீங்கள் ஹைட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு டிக் மார்க்கை கொடுத்துட்டு மேலே இருக்க அந்த டிக் மார்க்கை கொடுங்க. டிக் மார்க்கு கொடுத்தீங்கன்னா மூவ் ஆகிடும் அது வந்து. ஸோ இப்போ டன் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல வந்து அது வந்து சேவ் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் வந்து இதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இப்போ நம்ம யூனிவர்சல் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சுல அந்த அப்ளிகேஷன் இதில் வந்து காட்டாது. ஸோ அந்த மாதிரி அப்ளிகேஷனையும் வந்து நீங்கள் வந்து ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான சூப்பரான ஒரு அப்ளிகேஷன். ஸோ இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பை பை.